ஷார்ட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதை பார்க்க போறோம். அது நம்ம எப்படி முதல்ல அளவெடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இருக்கு பாத்தீங்களா ஷார்ட்ஸ், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயரம் லென்த் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. அதே மாதிரி கால் சுற்றளவு வளர்ந்துக்கோங்க. கால் சுற்றளவு 9 இன்ச்சு. இந்த இன்னர் இருக்கு பார்த்தீங்களா அந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்டோட அகலத்தை அளந்துக்கணும். நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிட்டு 10 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்னரோட உயரம் 6 இன்ச்சு. மொத்தம் நமக்கு இந்த 4 அளவு தான், உயரம், கால் சுற்றளவு, இன்னரோட அகலம், இன்னரோட உயரம். இதை வச்சு நம்ம எப்படி இப்போ பேட்டர்ன் போடுறதுன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது மாதிரி நான் 2 துணி எடுத்திருக்கேன். இதை மடிச்சுக்கலாம். இப்படி இப்போ என்ன பண்ண போறோம்னா, கீழே 2 இன்ச்சு மடிக்கத்தில் விட போகிறோம். அதை கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உயரம் அளந்தோம் இல்லையா 15 இன்ச்சஸ், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல மேல 2 இன்ச்சு எலாஸ்டிக் கேட்கறதுக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, கால் சுற்றளவு, கால் சுற்றளவு 9 இன்ச்சு, கீழே இப்படி கிராஸா மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னரோட லென்த் பார்த்தோம் இல்லையா, இன்னரோட லென்த் வந்து 7 இன்ச், அதாவது 6 இன்ச் இருக்கு. நம்ம தையல்லாம் போட்டு 1 இன்ச் விட்டுக்கோ, 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னரோட பிரெத் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதேவும் இங்கேயும் 10 இன்ச் மார்க் பண்ணிடுறோம். இப்போ இதுல இருந்து ஒரு 2 இன்ச் உள் பக்கமா மார்க் பண்ணிட்டு ஒரு கர்வ் கொடுத்துறோம். இந்த கர்வ்ல இருந்து இந்த சைடை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இதை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணிருக்கோம். இப்போ கீழே பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ச்சை மடிச்சு நம்ம தச்சிருவோம். அதே மாதிரி மேலேயும் இருக்க 2 இன்ச் எலாஸ்டிக் நம்ம வச்சிருவோம். வச்சுட்டா நமக்கு ஷார்ட்ஸ் இந்த சைஸ்ல வரும். இது எப்படி தைக்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ இது மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம தையல் போடணும். 2 தையல் போடுங்க 2 பீஸுமே. இப்போ இப்படி நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. இது நல்ல பக்கம், நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு பீஸையும் நல்ல பக்கத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 சைடையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது கால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கால் பகுதியை நம்ம தச்சிடணும். கால் பகுதியை முதல்ல ஒரு மைய தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வி மாதிரி மடிச்சுக்கு இது பண்ணோம் இல்லையா, அந்த அளவு நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஒரு தையல் போட போகிறோம். இப்போ நம்ம இதை மடித்து தைச்சிட்டோம். இது மடித்து தைச்சதுக்கப்புறமா இதை பாருங்க, இதை இப்படி பண்ணிடுங்க. வி மாதிரி வரும் கால் பகுதி, இதை பாருங்க. இப்போ இது இப்படி வி மாதிரி 2 ஸ்டிச் போடணும் பாருங்க. இப்போ நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ இந்த இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த
இடுப்பு பகுதி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தைச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி எலாஸ்டிக் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கலாம். எலாஸ்டிக்கு நம்ம இடுப்பு அளவு இடுப்பு சுற்றளவை விட ஒரு 20 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது பாருங்கள் எலாஸ்டிக்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா எலாஸ்டிக்கை நல்லா இப்படி இழுத்துட்டு துணி இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்க எலாஸ்டிக் அப்படி சுருங்குது. தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே மேலே வந்து எலாஸ்டிக் அதே மாதிரி இழுத்து ஒரு தையல் போடணும். ஏன் மேலே எலாஸ்டிக் தையல் போடணும் அப்படின்னா இங்கே எலாஸ்டிக் தையல் போடாமல் இருந்தால் இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம துணி திருத்து போய்ப்பது எதுவும் உருட்டிக்கும், அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. அதனால் மேலே இப்படி இழுத்து ஒரு தையல் போட்டுக்கிட்டா இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் இதை இழுத்துட்டு தையல் போடணும். அப்படியே சுருக்கத்தோடவே மேலே போடக்கூடாது. அப்படியே சுருக்கத்தோடவே மேலே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளண்ட் ஆகாது எலாஸ்டிக்கு. அதனால் இந்த சுருக்கத்தை இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடணும். இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம அளவு எடுத்த ஷார்ட்ஸும் நம்ம தச்ச ஷார்ட்ஸும் பாருங்கள் ஒரே அளவாக இருக்குது. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் தைக்க ஆரம்பித்த ஒரு கால் மணி நேரத்துக்குலாம் இதை முடிச்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.